ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்பவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வீடியோன்னு சொல்ல முடியாது. என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட ஃபேன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அதை இப்போ சீர் பண்ணுற வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபேனை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த ஃபேனை வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது இப்போ வந்து நார்மலாக வந்து இப்போ வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதை நம்ம இப்போ கழட்டி வந்து ஃபுல்லாக நம்ம வந்து சீர் பண்ண போகிறோம். அதை நம்ம சீர் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். அது இப்போ வந்து நார்மலாக இப்போ வந்து ஒர்க் ஆகும், டஸ்ட் உள்ள ஃபுல்லாக போனதுனால இப்போ வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதை வந்து நம்ம எப்படி வந்து சீர் பண்ணுறோம், அதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு சீர் பண்ணுறோம், சீர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம பார்த்துருக்க ஃபேன் இந்த ஃபேன் தான் ஹிட்டாச்சு பாருங்கள். இதில் வந்து டைமர் இருக்குது, டைமரும் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்விங் பண்ணாலும் ஸ்விங் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இங்கே நடுவில் இருக்கிறது வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க பாரு, ஆன் அப்புறம் ஸ்பீடாக வைக்கிறதும் அதே தான். ஸோ மொத்தமாக மூணு டைப் ஆஃப் ஸ்பீட் வைக்கலாம். அதேமாதிரி ஆஃப் பட்டன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, சைடில் வந்து அது மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஃபேனு பாருங்கள், ஹிட்டாச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சுங்களா டஸ்ட்டு எவ்வளோ டஸ்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து இதை க்ளீன் பண்ணோம், அப்போ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அது வந்து டஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ கீழே வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் இப்படி தான் இருக்குது. ஸோ பின்னாடி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் இது ஃபுல்லாக கழட்டுற மாதிரி இருக்கும் பாருங்கள். பார்த்தா தெரியுதுங்களா ஏகப்பட்ட டஸ்ட் இருக்குது பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஆன் பண்ணுறதையும் காட்டுறேன் பாருங்கள். இது ஆல்ரெடி இதோட சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து இந்த ஃபேனோட சுவிட்ச். இது வந்து ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஆன் பட்டனு பாருங்கள், ஆன் பண்ணிட்டேன். பட் ஆனால் அது வந்து ஃபேன் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ பார்த்துட்டிங்களா, இப்போ நம்ம இதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம கிட்ட பெரிய ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. ஸோ இதனால தான் அதை காட்ட முடியும். சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இது செட் ஆகலை. ஸோ அதனால் இந்த ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு கழட்டிடலாம். ஸோ இதை பாருங்கள், இதுதான் சைடில் இருக்கிறது. இது வந்து கழட்டி வச்சு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது அப்பா எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள், தெரியுதா? ஸோ இதை பாருங்கள், சுற்றி ஃபுல்லாக உள்ளே பயங்கர டஸ்ட் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணோம் கழட்டி. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடும் வந்து ஸ்க்ரூஸ் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். லாக்கு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். சைடில் இங்கே ஒரு லாக் மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் ஓப்பன் பண்ண முடியல. அந்த ரெண்டு சைடும் அந்த லாக்கை ஓப்பன் பண்ணணும். ஸோ பாருங்கள், இதை நம்ம தனியாக கழட்டியாச்சு. இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாம். தனியாக வச்சுருவோம். ஸோ பாருங்கள், இது தனியாக எடுத்தாச்சு, மெயின் பார்ட்டே தனியாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது ஃபுல்லாக வந்து ஒரு இதை வச்சு துடைக்கணும், ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஸோ காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ ஃபஸ்ட்டு வேக்கம் வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம வந்து இருக்க டஸ்ட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் அதை வச்சு ஈஸியாக எடுத்துகிட்டு அடுத்ததாக நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைப்ஸை வச்சு நம்ம இது ஃபுல்லாக வந்து ஈஸியாக தொடச்சு க்ளீன் பண்ணிக்கலாம்.
ஸோ கைஸ் ஒரேடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஆன் பண்ணி பார்த்துட்டு ஆன் ஆகலன்னு வச்சு கடுப்பாயிடுவோம். இப்போ பாருங்கள் ஆன் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த ஃபேன் வந்து ஓடி இருக்கும். ஸோ இதை தான் இந்த வீடியோ தான் இந்த பார்த்துருப்பீங்க. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு பிளாக்ல பார்த்துக்கலாம். அதுக்கு மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பற்றி நினைக்கிறேன் அப்படின்னா உங்களோட கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பிளாக்ல பார்த்துக்கலாம். அது ரைட், டாடா, பை பை, சி யூ.